வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யூர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். எஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? எஸ். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் ஸ்லோகன் தட் இஸ் வாட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எத்தனை பேர் இந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். த சேம் திங் ஆக்சுவலி உங்களுக்கு வேறு என்ன இந்த மாதிரியான வீடியோஸ் பற்றியான ஒப்பீனியன், உங்களுக்கு என்ன கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். மற்றபடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாசிஸ்ட் அப்படிங்கிற இவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. ஸோ இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பை இது படுத்துகிற நமக்கு படுத்துகிற பாடு இருக்குல்ல, ஏன்னோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, பயங்கரமான ஒரு மென்டல் ப்ரெஷரை இதெல்லாம் நமக்கு கொடுக்குது. தட்ஸ் ஃபைன். இது கொடுக்குறனால நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, இந்த உலகத்திலேயே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த நாசிஸ்ட்டை விட்டு வெளியில் போகிறது தான். எப்படியாவது தட்டு தடுமாறி எப்படியாவது இவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நான் மூடுவதைத்தான் ரொம்ப முக்கியமான நோக்கமாக வச்சுருக்கிறோம். அப்போது நாம் அந்த நாசஸ் கூட வாழ்கிறதுனாலேயே, அது மூலமாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்னாலேயே நமக்கு என்ன தோணுதுன்னா, நாம் வெளியில் போய் மிகப்பெரிய அளவில் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம், இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி வந்து ஆப்போசிட்டில் போய் நம்ம வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷமாக வாழ்வோம், நமக்கு அப்படி கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்க போகுது அப்படின்னு நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வந்து நாம் உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இருக்குது. அந்த உண்மையை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்கணும். ஓகே, எந்த மாதிரியான ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கதை மூலமாக ஈஸியாக சொல்லலாம். ஐ திங்க் ஐ பிலீவ் ஒரு ஹாலிவுட் மூவியை நான் பார்த்தேன் நினைக்கிறேன். ரொம்ப காலமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருடமாக வந்து தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருப்பான். அப்படி ஜெயிலில் இருக்கும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னு சொன்னால், அவனும் அவங்களுடைய 4 நண்பர்களும் சேர்ந்து வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்களும் அந்த கொலைக்கு சதி திட்டந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இருப்பாங்க. அதில் என்ன ஆகுனா, இந்த 4 நண்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் சேர்ந்து மொத்தம் 5 பேர் சேர்ந்து எப்படியாவது இந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகணும் நினைப்பாங்க. பயங்கரமாக கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வந்து பிளான் பண்ணி அதிலிருந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து எஸ்கேப் ஆகிடும். எஸ்கேப் ஆகி மேக்ஸிமம் அந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்றைக்குமே அந்த ப்ரிசன் அப்படிங்கிறது அந்த கடல் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ எப்படியோ வந்து அந்த கடலை நம்ம வந்து கடலை கடந்து நம்ம போயிட்டோம்னா எப்படியாவது அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்படியாவது அதிலிருந்து வெளியில் வந்து அவர்கள் அந்த கடலை எப்படியோ வந்து ரொம்ப லாபகரமாக அப்படியே கடந்துருவாங்க. கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து ஒரு தீவு இருக்கும். அந்த தீவு வந்து ஒரு சில கிராமங்களை கொண்ட ஒரு தீவாக இருக்கும். ரொம்ப வில்லேஜஸ்லாம் வந்து அங்கே நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கேருந்து இந்த 12 வருஷமாக கஷ்டப்பட்ட அந்த ஒரு அடிமை வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு அங்கே போனவங்க அங்கே போய் பயங்கரமாக சாப்பாடு கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபினான்ஷியலி ரொம்ப இல்லாயிருவாங்க, ரொம்ப சிக்காயிருவாங்க. அவங்க மற்ற மனுஷங்களோட எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியாது, ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரியாமல் போகும் பொழுது அவங்களுக்கு இயல்பாகவே எந்த திறமையும் இருக்காது. ஏன்னா இங்கேயே வளர்ந்து வந்தவங்கிறனால வந்து பெரிய அளவில் திறமை இருக்காது. பழைய திறமைகளை அவங்க ரீகலெக்ட் பண்ணி வி கேன் டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. பட் இட்ஸ் ஆல் காட் ஃபெயிலியர். அப்படி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியனர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5 பேர்த்தையும் வந்து ஒரு அடிமையாக வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, பைசா கொடுத்து வாங்குவார். ஸோ லைஃப் டைம் வந்து நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்கணும், ஐ வில் கிவ் யூ ஃபுட் அண்ட் ஷெல்டர்னு சொல்லுவார். இவங்களும் வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி சம்மதிச்சுட்டு போய் அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்பாங்க, பெஸாம நம்ம அந்த ஜெயிலே வாழ்ந்துருக்கலாம், ஏன்னா இந்த ஒரு சிங்கிள் ஓனர் நம்மளை போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு. ஸோ என்னதான் ஒரு இடத்துலேருந்து ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இன்னொரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எஸ்கேப் ஆகி போனாலும் கூட, நம்ம பிடிச்சது நம்மளை விடாமல் பின்னாடி துரத்திக்கிட்டே வருவதற்கான காரணம் என்பது, வி காட் ட்ராப் இன் டு சம் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் லூப். ஏதோ ஒரு எமோஷ்னல் லூப்னால் தான் இந்த மாதிரியான பர்சன்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம வெளில வந்ததுக்கு பிறகும் மீண்டும் அந்த எமோஷ்னல் லூப் எனக்குள்ளே தான் இருக்குது இல்லையா, எனக்குள்ளே அந்த ஒரு எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒரு உணர்வு ரீதியான சிக்கல் என்பது மீண்டும் என்னை அந்த மாதிரியான ஒரு ஆட்களை நோக்கி தான் என்னை வந்து கொண்டு போகுது. தட் இஸ் நோ வே அப்படிங்கிற மாதிரி வந்து வி ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ விஷன். அந்த ஒரு செலக்டிவ் விஷன் மட்டும்தான் நமக்கு இருக்குது, அது மட்டும்தான் வி கேன் சி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அப்படி ஆகும்போது தென் வி ஸ்டார்ட் டு செலக்ட் த சேம் பீப்புள் ஆர் த சிமிலர் பீப்புள். இட்ஸ் அ மேட்டர். ஸோ தட்ஸ் வாட் வி கோன சி, செலெக்ஷன் ஆஃப் நாட் லூப். ஒரு நாசிஸ்டினுடைய ஒரு லூக்குள்ளே வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய மேரேஜ் ஆகும் போது நீங்கள் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது எல்லாமே உங்களுடைய சம்மதத்தோடு தான் நடந்திருக்கும் இல்லையா. ஒருவேளை நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், வாட் எவர் த திங்ஸ், இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷஸ். ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 8% 9% வேணால் வந்து அவுட் ஆஃப் 100, ஒரு 8-9% வேணால் வந்து ரொம்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணாங்க, ஸோ தட் வி காட் அடிக்டட், அதனால் நம்ம போக வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த 92% ஆஃப் மேரேஜஸ் ஜஸ்ட் பீன் ஹேப்பன், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பை அவர் பர்மிஷன் அண்ட் அப்ரூவல். எல்லாமே நம்மளுடைய சம்மதத்தில் தான் நடந்தது.
இது எப்படி நடந்தது? ஆ, அந்த இடத்துல நான் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் போயிட்டேன். அந்த இடத்துல வந்து எனக்கு சரியான லேர்னிங் இல்லை. நான் அந்த அளவுக்கு வந்து நிறைய மக்களை பார்த்ததில்லை. இப்போ பார்க்குறேன், இந்த மாதிரி வீடியோ பார்க்குறேன், ஐம் கெட்டிங் அவேர்னஸ். ஸோ எல்லாமே வந்து எனக்குள்ளே சேர்ந்து வந்து நவ் ஐ எம் ரெடி டு ஃபேஸ். இந்த அவேர்னஸ்னு ஒன்று வந்துருச்சு, நாலேஜ்னு ஒன்று வந்துருச்சு. அப்படி நாலேஜ்னு ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நாசிஸ்ட் விஷயத்தை அப்படியே ஒரு உரம் ஒதுச்சு வைக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஓகே, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாமே. நம்மளுடைய எஜுகேஷன் ஓரியன்டாக பார்க்கலாம், நம்மளுடைய ஜாப் ஓரியன்டாக பார்க்கலாம், நம்ம இது வரைக்கும் ரொட்டீனில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயங்களை ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை உடனே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறேன்னா கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ அப்படிங்கிற பொழுது அந்த நாலேஜ் அப்படிங்கிறது மட்டும் தேவை, அது மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் வாட் வி கால் த எமோஷ்னல் எபிலிட்டி. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? யூ நீட் டு ஹாவ் த எமோஷ்னல் எபிலிட்டி. உணர்வு ரீதியாக வந்து உங்களுக்கு அதை செய்யணுங்கிற ஒரு தூண்டுதலுங்கிறது உள்ளேருந்து வரணும். அதை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது இயல்பாக நமக்குள்ளே வரணும். அப்படி தான் அப்போ அதை ஒரு ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது, என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் கூட, இத்தனை வருஷம் நமக்கு ஆனாலும் கூட, மீண்டும் நாம் வந்து இந்த நார்சிஸ்ட் லூப்லேயே நம்ம சிக்கி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் அகைன் அண்ட் அகைன் வீ கோனா செலக்ட் த சேம் சிமிலர் பர்சன். நாசிஸ்ட் பயந்து நெகட்டிவ்க்கு போக வேண்டிய நெகட்டிவ் பீப்புள் போக வேண்டியது, அவங்களுக்கு பயந்து எங்கிட்டாவது வேறு ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் கூடிய ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிறது. இதுக்கு மேலெலாம் ஒன்று இருக்குது, சைக்கோபேத்தெலாம் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயில்டாக அதை வந்து நம்ம போட போகிறோம் அடுத்த வீடியோவில். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் வி கேன் கெட் அ ஹீல், யூனோ, வி கேன் ஹேவ் த ஹீலிங் ப்ராசஸ் இன்சைட் ஆஃப் அஸ். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். வெரி சாரி, ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத ஆகிடுச்சு. இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க. த ஃபஸ்ட் விஷயம், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஒரு விஷயத்தை இயல்பாக, நாசிஸ்டெல்லாம் தனியாக விட்டுருவோம், பொதுவாக ஒரு மனுஷன் வந்து எப்படி இயல்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அவன் செலக்ட் பண்ணுறான் அப்படின்னா, வென்எவர் வி ஆர் சீயிங் த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஒரு பசங்களை ஒரு பர்சனை வந்து நம்மளோட லைஃப்காக சூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூட, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலி இல்லையா? ஒரு ட்ரெஸ் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம். அந்த பேஸை வச்சு தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது பார்ப்போம் இல்லையா? அதை பார்க்கும்போது ரொம்ப மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது, ஏதோ ஒரு எல்லோ இஷியல், எல்லோ டட்டி ஃபெல்லோ மாதிரி இருக்குது, அது பார்க்குறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது இட்ஸ் ரெஃபரன்ஸினோ வேறு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து அதை ரெஃபர் பண்ணுதுன்னா அதை நம்ம எடுக்க மாட்டோம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட்டாக நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கிறோமோ, நம்ம மனசுக்குள்ள இருக்கோ, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ ப்ராபப்ளி எஸ், நம்ம வந்து இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். அப்படிங்கும்போது பாஸ்ட்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா இட் குட் பி லைக், இதை விட வந்து இப்போ நம்ம என்ன சுச்சுவேஷன் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, இதை விட மோசமான சுச்சுவேஷனில் ஒரு வேளை நாம் வாழ்ந்து வந்திருக்கலாம், நமக்கு நல்ல அம்மா அப்பா இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு அந்த ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கலாம். என் கூட சேர்ந்து ஒரு 3-4 பேர் பிறந்தாங்க. ஸோ நான் தான் ஒரு நடுவில் இருக்கிறேங்கும் போது ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டி ஓரியன்டும் எனக்கு கிடைக்காது, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிடைக்கக்கூடிய பேம்பரிங் விஷயமும் எனக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காத போது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரிஜெக்ஷன் ஃபீலுக்குள்ளே போயிருவேன். பட் வெளியிருந்து பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப நல்லா வளர்ந்தது போல தான் தெரியும். பட் அந்த ரிஜெக்ஷன் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு கம்பல்ஷனால் வி கோன செலக்ட் த செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ், வி கோன ப்ராசஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் த செலெக்ஷன். இட்ஸ் அ மேட்டர். ஸோ இயல்பாக ஒரு மனுஷனுடைய செலெக்ஷன் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆல்ரெடி மோசமாக இருந்திருக்கலாம், அதை விட அப்கிரேடடாக ஒரு லைஃப் ஸ்டைலை தேடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு ப்ராசஸ். வேறு என்னென்ன பேஸ் பண்ணி ஆக்சுவலி ஒரு அப்நார்மல் செலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். இப்போ அந்த நாசஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்நார்மல் செலெக்ஷன் இல்லையா? நம்ம ரொம்ப அப்நார்மலாக இந்த ப்ராசஸில் வந்து நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ப்ரீவியஸ் பீரியடில். அப்போ அது எப்படி, அது எந்த பேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பிலீவ்ஸ் ஆஸ் குட். சி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு பிலீவ்ஸ் இருக்குது. எனக்கு எது வந்து நல்லதுன்னு படுதோ அது உங்களுக்கு ஒரு வேளை நல்லதாக படாமல் இருக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கலாம். உங்களுக்கு எது வந்து ரொம்ப சூப்பராக அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தோணுதோ அது ஒன்று எனக்கு அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் வாட் ஐ பிலீவ் த விச் இஸ் குட் விச் இஸ் ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிலீவ்ஸ். இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு பிஹேவியர். இந்த ஒரு நார்மலான ஒரு பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செய்கிறது, எது அவங்களுக்கு குட்னு படுதோ அவங்க வந்து தே ஆர் கோன் செலக்ட். பட் இதை தாண்டி சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. வி நீட் டு செலக்ட் வாட் ஆர் ஆல் த பேசிஸ். இன்ஃபீரியாரிட்டி பேஸ்ட். நம்ம எப்படி வந்து இந்த மற்ற விஷயத்தெல்லாம் அது ஒரு ஒரு குட்டுன்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணுறோன்னா, இட்ஸ் அ வெரி நார்மல் ப்ராசஸ், ஒரு நார்மல் செலெக்ஷன் ப்ராசஸ்.
பட் இன்ஃபீரியாரிட்டி மூலமாக செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப அப்நார்மல் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்குள்ளே எனக்கே தெரியாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளர்ந்து வந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து நான் இருக்கேன் சொன்னது போல் அந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் எனக்கே தெரியாமல் நான் சந்திச்சு வந்திருக்கலாம். என்னுடைய அப்பா வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னுடைய சிங்கம் என்றால் என் தந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்துருக்கலாம் ஒரு காலத்தில். ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரெகனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு வேலை மிக குறைவான ஒரு ரெகனைசேஷனாக இருந்திருக்கலாம். என்னை ஒரு பயத்திலே ஒரு பொறுப்பாக வளர்க்குறேங்கிற பேரில் என்னை ஒரு பயத்திலே பயங்கரமாக அவர் வந்து வளர்த்துருந்துருக்கலாம். அப்போ எனக்குள்ளே அது எனக்குள்ளே என்ன ஆக ஆரம்பிச்சிருதுன்னு சொன்னால், அது அப்படியே கிரியேட் ஆகி எனக்குள்ளே அந்த ஒரு ஆன்சியஸ் சுச்சுவேஷனை வந்து திருப்பி திருப்பி கன்சியூம் பண்ண எனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது உருவாகிடுது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவானவுடனே இது என்னை எப்படி செலக்ட் பண்ண சொல்லுதுன்னா, என்னால் ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைலுக்குலாம் போக முடியாது, என்னால் மினிமமாக என்ன முடியுமோ அதுதான் முடியும்னு சொல்லிட்டு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் தள்ளிட்டு, ஏன்னா என்னை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா அது ஒரு த்ரெட்டனிங் திங்காக தான் தோணுது. அது ஒரு வேளை நான் என்ன விட பெரிய விஷயத்தில் செலக்ட் பண்ணாலும் அது மூலமாக நான் அஃபெக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயங்கிறது எனக்குள்ளே வர ஆரம்பிக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃபீரியாரிட்டி. அப்போ எனக்கேற்ற லெவல்லையே நம்ம சார்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிடும், நம்மளால் எவ்வளோ முடியுமோ செலக்ட் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம நார்சிஸ்டை செலக்ட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ். அதனால தான் ஒரு வேளை நாம் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ப்ரெஷர் ஹேண்டிலிங் அஸ் டிபெண்டன்சி பேஸ்டு, இது எல்லாமே சரியாக இருந்திருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு, இன்ஃபீரியாரிட்டி கூட இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு எந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் டிபெண்டன்சி பேஸ்டு. சிறு வயசுலேருந்தே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வளர்ந்துருந்துருக்கலாம், நம்ம பயங்கரமாக டிபெண்டன்சியாக இருந்திருக்கும், நான் முடிவுகளை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் எல்லா விதமான விஷயமும். நான் வந்து ஈவன் ஒரு பென்சில் வாங்கணும்னா கூட எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ வாங்கி கொடுத்தா தான் உண்டு. அந்தளவுக்கு நான் ரொம்ப டிபெண்டன்சியாக நான் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கலாம். டில் மை ஏன்னா ஒரு 20-21st இயர் வரைக்குமே நான் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கலாம். டில் ஆஃப்டர் த காலேஜ் அப்படின்னு கூட நான் வளர்க்கப்பட்டிருக்கலாம். அது வரைக்கும் வந்து வி ஹாவ் க்ரோன் அப் லைக் தேட். அப்படி வளர்க்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளேயே தெரியாமையே ஒரு டிபெண்டன்சி கேரக்டருங்கிறது நமக்குள்ளேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் வித் அவர் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் ஆல் சம் ஒன் ஃப்ரம் அவர் ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி. அப்படிலாம் வளர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிபெண்டன்சி என்ன பண்ண ஆரம்பிக்கும்னு சொன்னால், நாம் வந்து ஒரு திடீர்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேலோட்டமாக வந்து இந்த மனுஷன் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு தெரியவா போகுது. எந்த விஷயம் இந்த மாதிரி வந்து ஒரு நாசிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான அவேர்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரியவா போகுது. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, எல்லோரும் நல்லவங்களாக தான் பார்ப்பாங்க, கல்யாணம்னா சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரதான் செய்யும், எப்படியாவது உங்களை வந்து ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடிப்படையில் அவங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அவங்க நம்மளை ப்ரெஷர் பண்ணி நாமளை அதை வந்து சம்மதிச்சே வச்சுருக்கலாம் பிகாஸ் ஆஃப் அவர் டிபெண்டன்சி கேரக்டர்னால. அவங்க என்ன செலக்ட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போக வேண்டிய காரணமாக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வேளை இன்ஃபீரியாரிட்டி இருக்கலாம், எங்கே பெட்டரான இடத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம வந்து சஃபர் ஆகுமோங்கிறதுக்காக ஒரு வேளை அவங்களும் வந்து இன்ஃபீரியாரிட்டி பேஸில் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதை அப்படியே வந்து மாடல் ஆஃப் பிஹேவியராக எடுத்துக்கிட்டு நாமளும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இட்ஸ் அ மேட்டர். ஓகே, இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, த ட்ராமா ஃபோக்கஸ்ட், த ட்ராமா பேஸ்ட். சிறு வயசுலேருந்து நம்மளுடைய அப்பாவோ நம்மளுடைய அம்மாவோ ஒரு வேளை நாசிஸ்டாக இருந்திருக்கலாம், அவங்க ஒரு சேடிஸ்டாக இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் அவங்க ஒரு நெகட்டிவான ஆளாக இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வாட் வி கால் ட்ராமா, ட்ராமானா என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நம்மளுடைய மனசால் எது ஏற்றுக்கொள்ளப்படாதோ ஏற்றுக்க முடியாதோ அதே இடத்துல அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை திரும்பி திரும்பி கன்சியூம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ட்ராமாவுக்குள்ளே போகிறோம் இல்லையா. ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது அது அதனால் ஏற்றுக்க முடியலங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வந்து எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது, திரும்பி திரும்பி அந்த பெயின் எனக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இட் பிகேம் ட்ராமா. இப்படி ஒரு வேளை ஒரு ட்ராமா ஃபோக்கஸ்டு இருக்கக்கூடிய ஒரு பேரண்டல் கேரை வந்து ஒரு வேளை நம்ம வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ட்ராமா ஓரியன்டான விஷயங்கள்ங்கிறது நடந்திருக்கலாம். இன்னும் நம்மளோட ஃபேமிலியில் அப்பா அம்மா நல்லா தான் இருப்பாங்க, பட் அவங்க வந்து பயங்கரமான வந்து ஒரு 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 ஃபினான்ஷியல் ட்ராப்பில் வந்து அவங்க மாட்டியிருந்திருக்கலாம். ஓகே, ஸோ எப்படியாவது வந்து அந்த ஒரு விஷயத்துலேயே வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க இருந்திருக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்கள வளர்த்துருக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் எஸ் யூ கமிட்டட் இன் டு த ட்ராமா. இல்லைன்னு சொன்னால் ஒரு எமோஷனல் அப்யூஸ் நடந்திருக்கலாம், லெட் இட் பி லைக் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம், இட் குட் பி த ட்ராமா. நம்மளால் மறக்கவே முடியாத மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாமல் அது அப்படியே நம்மளுடைய பேக் சைட் ஆஃப் மைண்டில் வந்து அது அப்படியே தங்கிடுது, நம்மளுடைய பேக் சைட் ஆஃப் பிரெயினில் வந்து அந்த ட்ராமா ஓரியன்டான தாட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்டாக்னேட் ஆகி அப்படி நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எங்கே செலக்ட் பண்ணாலும் இந்த ட்ராமா ஓரியன்டாக தான் நான் செலக்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப சேஃப்டி பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அதீதமான ரொம்ப சேஃப்டி பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. எதை எடுத்தாலும் நான் பார்க்கும்பொழுது அது எல்லாமே எனக்கு எப்படிப்பட்டதாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
அப்போது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னால், நான் என்னது இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட்டாக என்ன இருக்கோ அந்த விஷயத்தை நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். அந்த ட்ராமா ஓரியன்டாக எனக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறனால, எனக்குள்ளே ஒரு ப்ரெஷர்னால், ஒருத்தவங்களை சரியாக அனலைஸ் பண்ணாமல், அவங்களோட பேக்ரவுண்டை எதையும் வெரிஃபை பண்ணாமல் ஐ ஹாவ் செலக்டட் ஏன்னோ. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது நானும் வந்து நான் வந்து ஓகே நான் சொல்லிக்கலாம். அஸ் அ மேட்டர் ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. வாட் டு டூ வித் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ப்ரெசன்ட் ப்ரெஷர் ஹேண்டிலிங், யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த மாதிரி விஷயத்தை நான் சரி பண்ணலன்னு சொன்னால் திரும்பி நான் வந்து ஒரு நாசஸ்கிட்டையோ ஒரு நெகட்டிவான பீப்புள்கிட்டயோ மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இதை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வி நீட் டு கோ ஃபார் த ப்ரெசன்ட் ப்ரெஷரை வந்து வி நீட் டு ஹேண்டில். அத்த மூமெண்ட்டில் அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னென்ன இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் எப்படி எஃபெக்டிவாக வந்து ஹேண்டில் பண்ணுறது, முக்கியமாக நாசஸ் கூட வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு வாழ்க்கையில் இப்போதைக்கு நம்ம வாழ்ந்தாகணும்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு கற்றுட்டு வி ஸ்டார்ட் டு ஹேண்டில் தோஸ் திங்ஸ் ஓகே ப்ரெசென்ட்டில் ஓகே. இப்போதைக்கு அந்த விஷயங்கள்லாம் அப்படி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம வேறு விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஓகே. அன்கான்ஷியஸ் ட்ரிகர்டு பை தி சைக்கோ டைனமிக்ஸ் யா. இந்த சைக்கோடைனமிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தெரப்பி இருக்குது. அந்த தெரப்பி மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த அன்கான்ஷியஸ் ட்ரிகர்ஸ். இந்த ட்ராமாலாம் சின்ன வயசில் நடந்திருக்கும், ஒருவேளை நமக்கு எங்கே அது வந்து நடந்தது என்ன பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் பேக் சைட் ஆஃப் மைண்டில் இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரொஃபஷன் வச்சு நீங்கள் சைக்கோடைனமிக் தெரப்பிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் மேட்டர். ஸோ நம்மக்கிட்ட சைக்கோடைனமிக் தெரப்பி ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், முழுக்க முழுக்க உங்களுடைய அன்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனசுக்குள்ளுடைய ஒரு அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ்லாம் எந்த மாதிரி வெளிப்படுத்துதுங்கிறத உங்களுடைய பிஹேவியர் வச்சு நாங்கள் அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதை வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்படி அனலைஸ் பண்ண அப்போ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக என்ன மாதிரியான தெரபீஸ் அப்படிங்கிறது போகலாம், எந்த மாதிரியான ஆக்ஷன் ஆஃப் பிஹேவியரை நம்ம வந்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பிப்போம். இட்ஸ் அ மேட்டர் ஓகே. தென் த பிஹேவியர் ட்ராக்கிங் பை த சிபிடி. சிபிடி மூலமாக அவங்களுடைய பிஹேவியரை இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவங்களுடைய பிஹேவியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காக்னேட்டிவ் ஓரியன்டான பிஹேவியராக நான் மாற்ற வேண்டிய. காக்னேட்டிவ் பிஹேவியர் என்னது, ரொம்ப இந்த மாதிரி ட்ராமா ஃபோக்கஸ்டாக எமோஷனல் சார்ந்த முடிவுகளையே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுலேயே நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோம்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வி கேன் ட்ரை ஃபார் அ காக்னேட்டிவ் ஓரியன்ட். எமோஷன் அப்படிங்கிறது இல்லாமல் அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்துறதுக்கான வேலைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக பை எக்ஸ்ப்ளோரிங் சம்திங் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ அப்படி வி கேன் டூ இட் ஓகே. டீசென்சிட்டைசேஷன் பை த டயலெக்டிக்ஸ் தெரப்பி. இந்த டயலெக்டிக்ஸ் தெரப்பிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், டீசென்சிட்டைசேஷன்னா ஒரு விஷயத்தை வந்து அப்படியே பழக்கப்பட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஃபியர் வருது அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த விஷயங்களை நாம் வந்து செய்யும்போது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த விஷயம்லாம் என்னவாக ஆரம்பிச்சுன்னா கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிடும். அப்படி பழகி போக இந்த ட்ராமா பின்னாடி சுற்றி இருக்கிற அதுக்கு அந்த ட்ராமா ஒன்று நம்ம ஈஸி டீசென்சிட்டைஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்படியே நமக்கு சுற்றி இருக்கிற மற்ற மாதிரியாக நம்மளுடைய கோர் பிலீவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய பிலீவ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது மாற்றுறதுக்காக நாம் ஒரு விஷயத்தை, இப்போ இது எனக்கு பயம், இது வந்து எனக்கு த்ரெட்டன் ஏற்படுத்தும், இது எனக்கு டேஞ்சர் ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குல்ல, இந்த நம்பிக்கை உடைக்கணும்னா நான் என்ன செய்யணும், அதை திருப்பி திருப்பி நான் பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்தும்போது அந்த நம்பிக்கையில் உடையும் போது வி கேன் கெட் சம் ஃப்ரீடம் ஃப்ரம் தேர். எஸ் அ மேட்டர். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்களா செய்ய முடியும். ஸோ எவ்ரி சைக்கோ தெரப்பிஸ் அவைலபிள் இன் அவர் கவுன்சிலிங் செஷன், நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கலாம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஏன் இப்போயே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ட்ராமாங்கிறது எந்த விஷயத்தை எதுனாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கிறத அனலைஸ் பண்ணாமல், உங்களோட இன்ஃபீரியாரிட்டி அனலைஸ் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி 19 எதையும் வந்து உட்காந்துட்டு ஏதோ பிரச்சாரம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய முடியாது. இட்ஸ் நீட்ஸ் சம் இண்டிவிஜுவல் கேர். ஸோ அதை புரிஞ்சுட்டு இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ That's all from your from our side. So thank you so much, your Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what.